அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க இட்லி பாருங்கள், நான் பிக்கிறேன் பாருங்கள், எந்தளவு சாஃப்டாக உடையுது இட்லி. தொட்ட உடனே அப்படியே இட்லி உடையுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான இட்லியும் தோசை மொறுமொறுன்னு தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்கினா இட்லி அரிசி 3 டம்ளர் கூம்பா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரேஷன் புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, அது 2 டம்ளர். அதுக்கப்புறம் ரேஷன் பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அது 1 டம்ளர். மொத்தம் நான் 6 டம்ளர் அரிசி கூம்பா எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிக்கணும். ஆல்ரெடி நான் ரேஷன் அரிசி வந்து புடச்சி க்ளீன் பண்ணி கல்லெலாம் எடுத்து தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும். 2 டைம் நான் கழுவிப்பேன், எப்பயுமே 2 டைம் கழுவிட்டு இது 3வது டைம் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். 6 ஹவர்ஸ் இந்த அரிசி வந்து ஊறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து இப்போ உளுந்து எடுத்திருக்கேன், 3/4 டம்ளர் உளுந்து. 2 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன், அதாவது 400 கிராம் அரிசி. 1 டம்ளர் வந்து 200 கிராம் அரிசி. மொத்தம் 6 டம்ளர் போட்டோம். இப்போ 3 ஸ்பூன் வெந்தயம், 2 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் போடணும். நல்லா 1 டைம் கழுவிட்டு மறுபடியும் இது வந்து 2 ஹவர்ஸ் ஊறணும் தண்ணியில். நான் 2 ஹவர்ஸில் வந்து 1 ஹவர் 45 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்க போகிறேன். 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெளியில் இருக்கட்டும் பாருங்கள். உளுந்து போட்டோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விடணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் விரைச்சிட்ருக்கோம், அதனால் இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா அது சீக்கிரம் மிஞ்சிடுங்க பாருங்கள். போட்டோன்னே இந்தளவுக்கு மிஞ்சிருச்சு. இது ஒரு 15 மினிட்ஸில் மிஞ்சிடுங்க. நம்ம அதுக்குள்ளே அரிசியெல்லாம் கழுவிக்கலாம் பாருங்கள். அரிசி இப்போ நான் 3வது டைம் நல்லா தேய்ச்சி கழுவ போகிறேன். அரிசி கழுவியாச்சுங்க. இப்போ நம்ம உளுந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். உளுந்து மெஞ்சிருச்சுங்க. உளுந்து எடுத்துட்டுங்க. நம்ம அடுத்து அரிசி போட்டுடலாம். அரிசி வந்துங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள். அரிசி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அரிசி எடுக்கிறேங்க. இப்போ இந்த கிரைண்டர் கல்லில் நம்ம கழுவிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள். நான் உப்பு போடுறேன். உங்கள் கைக்கு மாவு புளிச்சிடணும்னா உப்பு போடவே கூடாதுங்க. அதே மாதிரி கிரைண்டரில் இருக்க தண்ணி நான் இப்போ ஊற்றுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஊற்றிடாதீங்க. தனியாக ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணியை. காலையில் இட்லியோ தோசையோ ஊற்றும் போது நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த உப்பு இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியெலாம் ஊற்றுனிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சிடுங்க பாருங்கள். இந்த மாவை வந்து இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நைட்டு தூங்கும்போது என்ன செய்யணுன்னா, இப்போ 3 o'clock நான் ஆட்டியிருக்கேங்க. நைட்டு தூங்கும்போது இந்த மாவு வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா பொங்கிடும் இல்லையா, அதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மூடி வச்சாச்சு. இப்போ 10 மணிக்கு பாருங்கள் நான் மாற்றி வச்சுட்டேன். எனக்கு மாவு பொங்கவே இல்லை. என் கைக்கு நான் சொன்னேன் இல்லையா புளிக்காதுன்னு, அதனால் மாவு அப்படியே இருக்குது. நான் எப்படி கரைச்சி வச்சுனோ அதே மாதிரி இருந்தது. அதை நல்லா கலக்கிட்டு நான் இந்த இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் கைக்கு பிடிச்சிருந்தா இந்த மாவு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த குண்டால் இருக்க மாவு மட்டும் நம்ம வச்சுக்கணும். சின்ன குண்டால் இருக்கையே அது மட்டும், நம்ம காலையிலுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதி மாவெல்லாம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மாவும் உங்களுக்கு சீக்கிரமாக புளிக்காமல் அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2-3 நாளைக்கு வரும் பாருங்கள். காலையில் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எனக்கு மாவு பொங்கி இருக்கு. மாவு பொங்கவே இல்லை, புளிக்கவும் இல்லை சரியாக. பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தது இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். இட்லிக்கு தோசைக்குனா நீங்கள் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லிக்குனா இதுதான் லைட்டாக தண்ணி சூடாக இருக்கும் போதுங்க நம்ம இந்த இட்லி துணியை நம்ம அதிலேயே கசக்கி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி ஊற்றிடலாங்க. நான் வந்துங்க வெறும் கடை இட்லி அரிசி 6 டம்ளர் போட்டு 3/4 டம்ளர் போட்டு உளுத்தம்பருப்பு 3/4 டம்ளர் போட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்தேங்க. அதுவும் இட்லி வந்து சாஃப்டாக வந்தது, தோசையும் ஒரு மொழுன்னு வந்ததுங்க. நீங்கள் வெறும் ரேஷன் அரிசி மட்டும் போடுறதுனா 5 டம்ளர் போடலாங்க. 5 டம்ளருக்கு 3/4 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்குங்க. 5 டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் வந்து ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசியும் 1 டம்ளர் வந்து பச்சரிசியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குதுங்க. அதே வந்து அந்த ரேஷன் அரிசியே வந்து நீட்ட நீட்டமாக இருக்க அரிசியாக இருந்தால் 4 டம்ளர் கரெக்டாக இருக்குங்க. 3 டம்ளர் அந்த நீட்ட அரிசியும் 1 டம்ளர் பச்சரிசியும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க.
உளுந்து வந்து இதே அளவு தான், முக்கால் டம்ளர் உளுந்து தாங்க. பாருங்கள் இப்போ இட்லி வெந்துச்சு, இட்லி எடுத்துடலாம். இட்லி எடுத்துட்டுங்க, இந்த துணியை வந்து நம்ம அந்த இட்லி பாத்திரத்துலேயே அந்த இருக்க தண்ணியிலேயே போட்டோம்னா இந்த துணி காயாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தட்டில் வச்சு இப்படி கமுத்திடுவேன், ஈஸியாக நம்ம இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இங்கே அங்கங்கே கொஞ்சம் காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு இந்த துணி அழுங்காமல் எடுத்திங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் வருங்க. இந்த இட்லி பாத்திரத்தை கூட நீங்கள் விளக்கவே தேவையில்லைங்க, சும்மா கழுவி வச்சிங்கனாவே போதும். நான் வந்து இந்த மாவு தீர்ற வரை இந்த இட்லி பாத்திரத்தை விளக்கவே போகிறது இல்லைங்க, சும்மா அதை கழுவி மட்டும் தான் கமுத்துவேன். இந்த துணியை மட்டும் நம்ம சோப்பெலாம் போட்டு துவைக்க தேவையில்லைங்க. அந்த தண்ணி ஆறினோன்னா இந்த துணியை வந்து நல்லா கசக்கிட்டுங்க, மறுபடியும் நல்ல தண்ணியில் ஒரு டைம் அலசி காய வச்சிங்கன்னா போதும். இட்லி வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றதுக்காக தாங்க இட்லி ஊற்றுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி துணியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தாங்க நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி காட்டன் துணி இருக்குங்களா, அந்த மாதிரி காடா துணி, அந்த மாதிரி ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இல்லையா வேஸ்ட்டி, அதை கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த தண்ணியில் போட்டுடணும், தண்ணி கொஞ்சம் ஆறினோடனே கசக்கிடலாங்க. பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, இட்லி ரெடி ஆயிடுச்சிங்க. அடுத்து பாருங்கள் தோசை பாருங்கள் ஊற்றுறேன். இப்போ நான் அரைக்கரண்டி மாவு மட்டும்தான் எடுத்து ஊற்றுறேன். தோசை வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இப்படி ஊற்றிட்டு ஒரு இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. நான் வந்து இட்லி பாத்திரம் மூடிலாம் போடல, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் கல்லில் ஓப்பன் பண்ணி விட்டாவே வெந்துடும், ஏன்னா நான் நல்லா மெலிசாக ஊற்றிருக்கேன் தோசை. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிருங்க. இப்போயே நீங்கள் திருப்பி போகிறனால போட்டுக்கலாம், உங்களுக்கு மொறுமொறுன்னு தேவையில்லைனா இப்போயே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். மொத்தமாக ஊற்றிட்டா கூட நீங்கள் இட்லி பாத்திரம் மூடியை போட்டு நீங்கள் மூடிக்கலாங்க. மூடிட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும், திருப்பி போடாமையே வெந்துடுங்க. பாருங்கள் நான் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்களா மொறுமொறு தோசை இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் பிச்சாவே அப்படியே உடையுது, இட்லியே உடையுது அப்படியே, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னோடய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நமது பசுமையை காப்போம்.